கதிரவன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி பேச போகிற தலைப்பு வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கும் அதாவது அரிசியாக கோதுமையா எது சிறந்தது அப்படின்ற கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருக்கும் நம்ம நூற்றாண்டு காலமாக இந்த ரெண்டு தானியங்களையுமே சாப்பிட்டுட்டு தான் வந்துட்டுருக்கோம் அண்ட் இந்த ரெண்டு தானியமும் நம்மளோட பசியை போக்கிருக்கு சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு இந்த அரிசி கோதுமை ரெண்டுமே வந்து நம்ம ஊட்டப்பட்டு தான் வளர்ந்துருக்கோம் இல்லைங்களா ஸோ இப்போ அரிசியா இல்லை கோதுமையா அப்படின்ற இந்த குழப்பம் நிறைய பேருக்கு வந்து வந்திருக்கு ஸோ இதுக்கு வந்து என்ன தீர்வு இந்த குழப்பத்துக்கு என்ன தீர்வு எது வந்து நல்ல தானியம் அப்படின்ற அந்த டெசிஷனை நீங்கள் தான் எடுக்க போகிறீங்க இந்த எபிசோடுக்கு என்ன நீங்களே வந்து யோசிச்சு உங்களுக்கு எந்த தானியம் வந்து சிறந்தது அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கோங்க இப்போ கேலரிஸை பற்றி பேசலாம் அரிசியா இல்லைன்னா கோதுமையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்பாத்தி சாப்பிட்டி சாப்பிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து ஹண்ட்ரட் கேலரிஸ் இருக்குது இதே வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் குக்ரை ரைஸில் ஒன் தேர்ட்டி கேலரி இருக்குது ஸோ நம்ம எது வந்து கேலரி ஜாஸ்தி அப்படின்றது பார்க்கவே முடியாது இதில் எந் எது வந்து நம்ம ஜாஸ்தியாக சாப்பிட்றோமோ நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி கேலரிஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ முன்ன பின்னே இருந்தாலும் அரிசியும் கோதுமையும் கேலரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு வந்து சேமாக தான் இருக்குது நெக்ஸ்ட் வந்து ப்ரோட்டீன் ஒரு ஹண்ட்ரட் கேலரி அதாவது வந்து ஒரு சப்பாத்தியில் வந்து மூணு கிராம் புரோட்டீன் இருக்குது அப்படின்னா அரிசியில் வந்து ஹண்ட்ரட் கேலரியில் வந்து ரெண்டு கிராம் புரோட்டீன் இருக்குது ஸோ இதில் வந்து மைனஸ் ஒன் கிராம் அதாவது வந்து சப்பாத்தியில் வந்து ப்ரோட்டீன் வந்து ரைஸை விட அதிகமாக இருக்கும் ஆனால் நம்ம வந்து சப்பாத்தியோ இல்லை ரைஸையோ தனியாக சாப்பிடுவோம் பருப்போடு இல்லை முட்டையோட இல்லை மீனோட இப்படி ஒரு புரோட்டீன் ரிச்சோட கலந்து தான் சாப்பிடுவோம் இல்லைங்களா ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது புரோட்டீனை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா மற்ற ஃபுட்டில் நம்ம ப்ரோட்டீன் வந்து கலந்து சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து ப்ரோட்டீன் அந்த உணவில் வந்து அதிகரிக்குது சரிங்களா அதனால ப்ரோட்டீனை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கிளைசிமிக் இண்டெக்ஸ் மெயினாக டயபிட்டிஸ் இருக்கிறவங்க சப்பாத்தி சாப்பிடணுமா இல்லை ரைஸ் சாப்பிடணுமா அப்படின்னு பார்த்தா நீங்கள் சப்பாத்தியில் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து கம்மியாக ஃபிஃப்டி ஃபைவ் இருக்குது அப்ராக்சிமேட்லி இதே வந்து நம்ம வந்து ரைஸில் பாத்தீங்கன்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து செவன்ட்டி இருக்குது அப்படின்னா நம்ம ரைஸ் சாப்பிடும்போது நம்மளோட ரத்தத்தில் வந்து க்ளூக்கோஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்து ஸ்பைக் ஆகும் அப்படின்னு அர்த்தம் ஆனால் இந்த ரைஸில் கொஞ்சமாக நெய் அதுக்கப்புறம் வந்து காய்கறிகள் பருப்பு வகைகள் எல்லாமே சேர்ந்து நம்ம சாப்பிடும்போது கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியாகிடுது ஸோ நம்ம உணவில் வந்து கலந்து எப்போவுமே சாப்பிடும்போது நம்மளோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து எவ்வளோ ஜாஸ்தியான கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கிற பொருளாக இருந்தாலும் அதை வந்து கம்மி பண்ணலாம் அதனால் டயபிட்டிஸ் இருக்கிறவங்க சப்பாத்தி தான் சாப்பிட்ணுமா ரைஸ் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பேலன்ஸ்டாக சாப்பிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் அண்ட் போஷன் கண்ட்ரோலோட அதாவது வந்து ஒரு கப் தான் சாப்பிட்றீங்க அப்படின்ற பட்சத்தில் அது சப்பாத்தியாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை ரைஸாக இருந்தாலும் பரவாயில்ல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து எதில் ஜாஸ்தியாக இருக்கு சப்பாத்தி ரைஸ்லையா ரைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்பாத்தில தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு ரைஸில் ஜாஸ்தியாக இல்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஃபைபர் இருக்கிற சப்பாத்தியும் ஒயிட் ரைஸையும் மட்டும்தான் கம்பேர் பண்ணுறோம் ஆனால் அப்படி கம்பேர் பண்ணலாமா அப்படி கம்பேர் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா ரைஸ்லேயும் வந்து ஃபைபர் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அந்த பிராண்டோடு சேர்ந்து இருந்தது அப்படின்னா ரைஸ்லேயும் வந்து உங்களுக்கு நியூட்ரியன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதனால வந்து நம்ம வந்து ரைஸ் எடுத்துக்கும் போது நம்ம வந்து ப்ரவுன் ரைஸாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ப்ரவுன் ரைஸ்னால் எல்லை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வெள்ளை அரிசியில் வந்து அந்த பிரானை வந்து அவுட்டர் கோட்டிங்கை ரிமூவ் பண்ணிடுவாங்க ஆனால் ப்ரவுன் ரைஸில் அந்த பிரான் இருக்கும் சரிங்களா ஸோ இந்த பிரானோடு சாப்பிடும்போது நம்மளுக்கு வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தியில் வந்து ஃபோலேட் அப்படின்ற அந்த சத்து இல்லை ஆனால் நம்ம ரைஸில் வந்து ஃபோலேட் அப்படின்ற சத்து வந்து நிறைய இருக்குது சப்பாத்தியில் வந்து சோடியம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது ஆனால் ரைஸில் வந்து சோடியம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அண்ட் பொட்டாசியமும் அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக தான் இருக்குது ஸோ சப்பாத்தியா இல்லைன்னா வந்து ரைஸா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன சாப்பிட்றோம் அப்படின்றது முக்கியம் இல்லை எப்படி சாப்பிட்றோம் எந்த வேலைக்கு நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படின்றது தான் முக்கியம் சப்பாத்தி எடுத்துக்கிறவங்க நைட்டில் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப பரவாயில்ல ஏன்னா வந்து அது வந்து ஹாட் ஃபுட் அப்படின்னு சொல்லி ஆயுர்வேதாவில் சொல்லுவாங்க ஸோ அதை வந்து நைட் எடுத்துக்கிறது வந்து நல்லது இதே வந்து ரைஸ் எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க காலையிலையும் மத்தியானமும் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது காலையில் இட்லி சாப்பிட்றீங்க அப்படின்னா ரைஸ் ஒரு கப் மத்தியானம் சாப்பிட்றது வந்து பரவாயில்ல இப்போ எந்த மாதிரி ரைஸை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரௌன் ரைஸ் நிறைய பேருக்கு வந்து வயிறு வலி உண்டாக்கும் அண்ட் ப்ரவுன் ரைஸில் நிறைய ஆன்டி நியூட்ரிஷனல் ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்றதுனால நம்ம வந்து செமி ப்ரவுன் ரைஸ் அதாவது வந்து கை குத்தல் அரிசி இருக்குது இல்லைங்களா அதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அண்ட் அது வந்து அவ்வளோ ப்ரௌனாக இருக்காது இன்னும் கொஞ்சம் பழுப்பு நிறத்தில் இருக்கும் அது வந்து வயத்துக்கு எதுவுமே பண்ணாது அண்ட் அதுலேயும் வந்து சத்துக்கள் நிறைய இருக்கும் ஸோ டயபட்டிஸ் இருக்கிறவங்க வெயிட் குறையணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி கை குத்தல் அரிசி வந்து எடுத்துக்கலாம் இதே வந்து சப்பாத்தி சாப்பிட்டா வயிறு வலிக்குது உங்களுக்கு வந்து க்ளூட்டன் சென்சிட்டிவிட்டி இருக்குது அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து சப்பாத்தியை அவாய்ட் பண்றது வந்து ரொம்ப நல்லது எனக்கு சப்பாத்தி தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து ரெண்டு வேளைக்கும் நான் சப்பாத்தி சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து சப்பாத்தியை மட்டும் சாப்பிடாம மல்டி கிரெய்னா மற்ற சோயாபீன் ராகி இதெல்லாம் ஆட் பண்ணி சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது ஸோ ரைஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து கவுனி கருப்பரிசி மாதிரியான ரெட் ரைஸ் அண்ட் பிளாக் ரைஸ் வெரைட்டிஸ் இருக்குது இதெல்லாம் ட்ரை பண்ணும்போது அமெனோ ஆசிட் ப்ரொஃபைல் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல சப்பாத்தியாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து காயோடையும் பருப்போடையும் சேர்த்து சாப்பிடணும் அண்ட் போஷன் கண்ட்ரோலோடு சாப்பிடணும் அண்ட் ரெண்டுமே சிறந்த தானியங்கள் தான் ரெண்டுத்தையுமே சாப்பிடலாம் இன்னொரு ஒரு எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்